அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 25th April ட்ரேட் எடுத்ததுக்கான லாஜிக் என்ன, மற்றபடி இந்த எக்ஸ்பைரி எதை நோக்கி போகும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உலக மார்க்கெட்லேருந்து நம்ம லோக்கல் இந்தியா இண்டெக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ரேஞ்சிலே வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுறது தான் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். பெருசாக வந்து எந்த மூவ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலி ஹெவி வெயிட்டோட ரிசல்ட் எல்லாம் அவுட்கம் ஆனதுக்கப்புறமும் இந்த ரேஞ்சில் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான தகவலாக தான் இருக்குது. ஸோ ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 17700 கால் ரைட்டர்ஸ் வந்து ஸ்லைட்லி அன்வைண்டிங்காக இருக்காங்க. ஸோ வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து சேம் அதே குவான்டிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ 17700 வந்து இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. 17700 அந்த கால் ரைட்டர்ஸ் லைட்டாக வந்து அவங்களுடைய பொசிஷனை குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ 17700 மேலே அப்படின்றது ஓரளவுக்கு இதுலேருந்து லைட்டாக தெளிவாக தெரியுது எக்ஸ்பைரி. பட் நியர்பையில் நேற்று நம்ம சொன்ன மாதிரியே வந்து 18K தான் வந்து கால் ரைட்டர்ஸ் வந்து ஒரு சொல்லிக்கிற அளவுக்கான ஒரு வால்யூம் வந்து இருக்கிறது 18K தான். ஸோ இப்போதைக்கு 17800 டு 18K எக்ஸ்பைரி வித்தின் 200 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டெக்னிக்கலி வந்து என்ன நடக்கும்ன்றது, இன்னும் 2 நாள் இருக்கிறதுனால இந்த 200 கூட இப்போ இருக்கிற நிலைமைக்கு மூவ் ஆகுமான்றது ரொம்ப ஒரு சந்தேகத்துக்கான ஒரு விஷயந்தான். ஸோ இன்ட்ராடேயில் ட்ரேட் எடுத்துக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி வைடு சிபிஆர். ஸோ வைடு சிபிஆர்னும் போதே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்லைட்லி கேப் அப் சஸ்டெயின் ஆகாமல் சிபிஆர் கிட்டே வந்துச்சு. ஸோ இந்த சிபிஆர்ன்றது நம்ம இது மாதிரி தான், என்ன சொல்கிறது, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அது எப்படி இருந்தாலும் அங்கே வந்து அங்கேருந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து சப்போர்ட் எடுத்தோடனே நம்ம 17754 அபோவ் வந்து மேலே வந்து லாங் எடுத்து 17794 வந்து இந்த ரேஞ்சு போகும் அப்படின்றத நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் 18K புட்டை வந்து செல் பண்ணியிருந்தோம் 17400 நியரில். கிட்டத்தட்ட இது கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 58-56 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பர்சனலாக புக் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நடந்த மூவ்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஒரு லெவல்லே வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால ஏற்பட்ட மூவா, இல்லை வந்து ஃபின்னிஃப்டியால் வந்த மூவா அப்படின்றது, இது ரெண்டுமே காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா ப்ரீமியத்தை வந்து இப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இப்படி போய் போய் வந்தால் ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து கரைஞ்சிரும். ஸோ விக்ஸு வந்து ஆல்ரெடியே ரொம்ப கரைஞ்சி போய் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஸோ நம்ம லெவல் டு லெவல் முடிச்சதுக்கப்புறம் இந்த மூவெலாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ இதுதான் ஓவராலாக நடந்ததுக்கான எல்லா இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.